இது வரைக்கும் நீங்க நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோக்கள் தினந்தோறும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த மாதிரி அடிப்படை சட்டங்களை படிச்சுக்கோங்க. அப்புறம் அரசு அலுவலக நடைமுறை நூல்னு ஒன்று இருக்கு, 60 ரூபாங்க. ஒரு அரசு அலுவலகத்தில் மனுக்கள் எப்படி வாங்குறாங்க, அந்த அதிகாரி எப்படி பிரிக்கிறாரு, அதுக்கு எப்படி நம்பர் போடுறாங்க, அந்த ஒவ்வொரு கடிதமும் ஒவ்வொரு அரசு அலுவலகத்தில் தன் பதிவேடுன்னு ஒரு அலுவலகம் மெயின்டைன் பண்ணுவார். அந்த அலுவலகத்தை எப்போ வாங்கினாரு, அந்த கடிதம் எத்தனை நாட்கள் தங்குச்சு, அது எந்த அதிகாரிக்கு போச்சு, அந்த மனு மேலே என்ன நடவடிக்கையை எடுத்துங்கன்றத இறுதி ஆணை தெரிவிக்க வேண்டியது அந்த அரசு அலுவலக நடைமுறை நூல். ஒரு 10 வருஷமா 15 வருஷமா சூப்பரண்டா ஒர்க் பண்ணவருக்கு என்ன அறிவு இருக்குமோ அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சீங்கன்னா அந்த அறிவு உங்களுக்கு வந்துடும். அப்ப நீங்க சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, நாங்க மனுக்கள் நிறைய போட்டுக்கிட்டு இருக்கோம், நிறைய பெட்டிஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நிறைய தட்டி எழுதி போட்டுக்கிட்டு இருக்கோம், நிறைய மக்களை கூட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதுல எதுவுமே நடக்கிறது இல்ல. அப்படின்னா ஒரு அரசு அலுவலர்களுக்கு என்ன பலம்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரா? அவர் வேலை அவருக்கு பலம், அவர் வேலையை நீங்க உருவிட்டீங்கன்னா அவ்வளவுதான் நமக்கு பலம். அப்ப அவருக்கு அந்த வேலையை வச்சுட்டு தான் நம்ம வேலையை செய்ய மாட்டோம்ன்றது, அந்த வேலையை நீங்க எடுத்து விட்டுறதுன்னா உங்களுக்கான வேலையை அவர் உரிமையா செய்வார், பயந்துட்டும் செய்வார். அதுக்கான தேவை அரசு அலுவலக நடைமுறை நூல் நம்ம ஸ்டாலில் இங்க இருக்கும், இது வாங்கி வச்சு பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அலுவலகத்தின பத்தின ஒரு பயம் நீங்க அதே மாதிரி